கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. விற்பனைக்கான பதிவு நாள் 30/8/2022ங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. மதியம் 12 மணிலிருந்து 2:30 வரை போடக்கூடிய இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க. நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. மறையோ வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத தரமான காராம்பசை கிடாரி இருக்குதுங்க. அதிக கறவை சினை மாடு இருக்குதுங்க. கன்று மாடு குறைந்த விலையில் இருக்குதுங்க. மொத்தம் 10 விற்பனை பதிவுகள் இன்றைய வீடியோ பதிவில் இருக்குதுங்க. பதிவுகளை முழுமையாக பாருங்கள். எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து மாடுகளுக்கான கயிறுகள் மாற்றப்பட்டு பாதுகாப்பான முறையில் உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு தான் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்குவாங்க. அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜாயின்ட் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக பண்ணித்தர்றோங்க. பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான 4 ஈத்து செவலை மாடுங்க. இன்னும் 15 கன்று ஈனும். கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கூட பால் கறக்கலாமுங்க. நல்ல பின்னேத்தம்ங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து கறவைத்திறன் காலையில் 4 சாயங்காலம் 3 7 லிட்டர் பால் மடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் 5 லிட்டர் கறவை நம்ம ஒரு நாளைக்கு எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல கறவை திறனோடு ஒரு செவல மாடு வேணும், கால் அணைக்காமல் வேணும், நல்ல குணவனத்தில் வேணும்னா இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல பின்னேத்தம், மடிகால் சுத்தம்ங்க. பின்மடி பார்த்திங்கன்னா சிந்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல மடிங்க. மயில காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. 4 ஈத்து செவலை மாடு, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கன்று இனிய பிறகு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறக்கலாமுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. மடியில் காலையில் 4 சாயங்காலம் 3 ஒரு 7 லிட்டர் பால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு போக 5 லிட்டர் பால் உறுதியாக கறந்துக்க முடியுங்க. நல்ல கறவை திறனோடு ஒரு செவல மாடு கால் அணைக்காமல் உத்தரவாதத்தோடு வேணும்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கொம்பாக வருங்க. வட்டக்கொம்பில் வந்து மேலே போய் கொஞ்சம் திருவுன மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல தரமான மாடுங்க. பின்னேத்தம், வாழறக்கம், மடிகால் சுத்தம், குணவனம் எல்லாமே பொறுப்பாக இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறது 18 சுழி சுத்தமான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை கிடாரிங்க. நல்ல கொம்பு அமைப்பு, நல்ல உடல் அமைப்புங்க. நல்ல முகம் தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கண்ணுங்க. நல்ல திமிலேத்தமான கண்ணு. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 29,000 ரூபாய்ங்க. 18 சுழி சுத்தமான தரமான மயிலை கிடாரிங்க. இன்னும் காலைக்கோ சினை பருவத்துக்கோ எதுவும் வரலைங்க. இன்னும் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து நீங்கள் சினை பருவத்துக்கு போடுறது தான் நல்லதுங்க. நல்ல தரமான மாடாக நல்ல அழகு லட்சணத்தில் வருங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரியாகவும் இருக்குதுங்க. நெத்தி வந்து குழி நெத்தி, கொம்புகள் வந்து முன்னது பின்னது இல்லாமல், திமில் வந்து நல்ல ரெட்ட திமிலோட நல்ல பின்னேத்தமாக, நல்ல பார்வைக்கு நல்ல எடுப்பான கிடாரிங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 18 ஆகுதுங்க. தாய் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு. வாழறக்கம், உடம்பு வந்து நல்ல ரெட்டநாடி உடம்பில், நல்ல திமில் வந்து நல்ல ரெட்ட திமில்ல, கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல், தாடை இறக்கம் இல்லாமல், நெத்தி குழி நெத்தியோட, தொப்புள் இறக்கத்தோட எல்லா பொறுப்புகளோடு இருக்குதுங்க. தொப்புள் இறக்கம் அப்படின்னு சொல்கிறது பால் வர்க்கத்துக்காக நம்ம சொல்கிறதுங்க. ஏன்னா நல்லா தொப்புள் வந்து கொஞ்சம் இறக்கம் இருந்ததுன்னா அந்த மாடுகள் வந்து கண்ணு போடும்போது சுரவை நல்லா ஏறும், நல்லா பால் கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கிடாரியை பொறுத்த வரைக்கும் வயது 18 கழிப்பு சுழிகள் இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. கைகள் மாற்றியாச்சுங்க, குடல் புழு நீக்கம் பண்ணியாச்சு. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. நாளைக்கு மாடாகும்போது நல்ல தரமான மாடாக வருங்க. ரெட்டநாடி உடம்பில், ரெட்டத்திமில்ல, நல்ல அழகு லட்சணத்தில், நல்ல கொம்பு தலையில் கழியாத அளவுக்கு தெளிவான மாடாக வந்து சேரும். தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரணும்னு விருப்பப்படுறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நேரில் வாங்க. மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல், மாடுகளுக்கு வந்து தீவன முறை எப்படி கொடுக்குறோம், கட்டுத்தறை பராமரிப்பு எப்படி, கொட்டகை அமைத்தல் எந்த மாதிரி, எல்லா தகவலையும் நம்ம வந்து நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பகிர்ந்துக்குவோங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நம்ம இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை சொல்ல முடியுங்க. தினமும் 12 முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு, அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவு என ஒரே இடத்துல ஒரு 10-20 விற்பனை பதிவுகளை ஒன்றா பார்த்துட்டு எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய தலையீத்து 4 பல் மயிலை கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குது. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க.
அதிகபட்சம் இன்னொரு 15 நாளில் கன்று ஈனுங்க. தலை ஈத்து மாடு தானுங்க. நான் மடிகால் பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா மடி விட்டுருக்குதுங்க. காம்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு நீளம் அதிகமாக இருக்குதுங்க. நல்ல ஷோ குவாலிட்டிங்க, நல்ல முக அமைப்பு, கொம்பு தலையில் தெளிவான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 54,000 ரூபாய்ங்க. தலையீத்து 4 பல் தரமான மயிலை கிடாரிங்க, மயிலை மாடுங்க. 9 மாதம் சினை, மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கன்று இனிய பிறகு காங்கைங்கன்று போடுறதுக்கும் 4 காமில் பால் வர்றதுக்கும் தலையீத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. தலையீத்தில் நல்ல கொம்பு தலையில் மாடுகள் வந்து அப்பப்போ தான் வருங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடு, அதே மாதிரி நல்ல கறவைத்திறனும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமுங்க. ஏன்னா தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் வந்து கொஞ்சம் நீளம் கம்மியாக இருக்கும், மடி வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மடிங்க. காம்புகள் 2 இன்ச்சுக்கு நீளம் அதிகமாகவே இருக்குது. பின்மடி நல்ல சுருக்கமான மடிங்க. கண்டிப்பாக தலையீத்தில் நம்ம முறையாக பாலுக்கு வந்து திருப்பி பால் பழக்கணும் அப்படின்னம்னா காலையில் 2 சாயங்காலம் 1.5 லிட்டருங்கிறது சாதாரணமாக கொண்டு வர அளவுக்கு மாட்டில் பால் இருக்குதுங்க. எல்லா தலையீத்து மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் பழக்கப்பட்டதுனால தான் வந்து அடுத்தடுத்த ஈத்துக்களில் நல்ல கறவை மாடாக ஷோ குவாலிட்டி மாடாக மாறுதுங்க. ஏன்னா தலையீத்தில் யாருமே பழக்கலை அப்படின்னா எந்த மாடுமே வந்து ஈத்து மாடுகளாக மாறி இருக்காதுங்க. நம்ம தினந்தோறும் பதிவுகள் வந்து மாடுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எல்லா மாடுமே தலையீத்தில் பாலுக்கு 10 நாள் வந்து மெனக்கெட்டு பழக்கியிருப்பாங்க. பழக்கினதுனால தான் அது ஈத்து மாடுகளாக மாறி இருக்குதுங்க. இன்னும் 6 பல் 8 பல் சேரும்போது மாடு நல்ல பெருவெட்டாக வந்து சேர்ந்துருவோங்க. நல்ல கொம்பு தலையில் லட்சணத்தில் நல்ல பால் வர்க்கமான மாடாக வருங்க. ஏன்னா காம்புகள் வந்து அந்தளவுக்கு நீளம் தெளிவாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தரமான மயிலை மாடு 4 பல் 9 மாதம் சினை, மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. காங்கையும் கண்ணு போடுங்க. கண்ணு போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்கும் உத்தரவாதம் உண்டுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல் போடாத இனச்சேர்க்கைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு காரி பூச்சி காளைங்க. வயது வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் ஆகுதுங்க. நல்ல திமிலேத்தமாக நல்ல சுறுசுறுப்பான காளைங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய்ங்க. பெரும்பாலும் காரி காளைகள் நம்ம பகுதியில் விற்பனைக்கு அதிகமாக வர்றதே இல்லைங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காளை போட்டோம்ங்க. அதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான காளைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக தான் இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் வரணுங்க. நல்ல முகலட்சணமாக இருக்கணும். தோல் சுத்தமாக இருக்கணும். தொப்புள் இறக்கம் இருக்கக்கூடாது. வால் இறக்கம் இருக்கணும். நெத்தி குழி நெத்தி இருக்கணும். கொம்புகள் முன்னது பின்னது மாறாமல் இருக்கணும். கால் நல்ல முன்னங்கால் பின்னங்கள் நல்ல ஊக்கமாக இருக்கணுங்க. காலை நல்ல ஸ்பீடாக துடியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டுமே பூச்சிக்காலை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அடையாளமாக நம்ம வச்சுருப்போங்க. அது மட்டும் இல்லாமல் தாய் மாடும் நல்ல பால் வர்க்கமான மாடாகவும் இருக்கணுங்க. இத்தனை அம்சங்கள் இருந்தால் தான் ஒரு கன்று வந்து பூச்சிக்காலைக்காக தேர்வு செய்யப்பட்டு அதை வளர்க்கப்படுங்க. 100 கன்றுகள் பார்த்தாங்கன்னா பூச்சிக்காலைக்கு தேர்வு பண்ணுறவங்க அதில் ஒரு 10 கன்றை அதாவது செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 4 கன்று 5 கன்றத்தை தரமாக கொண்டு வருவாங்க. இதுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் ஆகுதுங்க. நல்ல சூட்டிப்பான காளைங்க. நல்ல வால் இறக்கம். வால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்ன வாலுங்க. நல்ல திமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான திமில். இருந்த இடத்துல கொஞ்சம் வாடலாக இருந்ததுங்க. இப்போ நம்ம கொண்டு வந்து நல்லா தவிடு குடிக்குதுங்க. உளும்பி குடித்தது வந்து பார்த்திங்கன்னா தாரம் உங்களுக்கு தெரியும். கடலை புண்ணாக்கும் பருத்தி கொட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா 1-3 மாதத்தில் காலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல உருட்டாக அடையாளம் தெரியாத அளவுக்கு தெளிவாக மாற்றிடலாங்க. ஏன்னா என்ன பல்லே போடாமல் இருக்குது. 2 பல் 4 பல் 6 பல் 8 பல் சேரும்போது நல்ல ஒரு 5 அடி உயரத்தில் நல்ல ஷோ குவாலிட்டி காளையாக வந்து சேருங்க. ஏன்னா உடம்பில் தோல் சுத்தம், பின்னேத்தம், தோல் நைஸ் தோல், நல்ல கால் ஊக்கம், தாடை இறக்கம் இல்லாமல், நெத்தி குழி நெத்தியோட, கொம்புகள் ஒரு துளியோட முன்னது பின்னது மாறாமல், எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தரமான காரி பூச்சி காளைங்க. இனச்சேர்க்கை பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ரேஸுக்கு வேண்டாமும் நீங்கள் வாங்கி கொண்டு போய் வளர்த்தலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 60,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான 15 மாதங்களான தரமான மயிலை கிடாரிங்க. வயது 15 மாதம் ஆகுதுங்க. நல்ல பின்னேத்தமான கிடாரிங்க. நல்ல திமிலேத்தம், தோல் சுத்தம்ங்க. நல்ல மடியாளுங்க, அதாவது தொப்புள் இறக்கம், நல்ல நரம்பு தார தெளிவாக இருக்கக்கூடிய பால் வர்க்கமான கிடாரி கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்ங்க. 15 மாதம் ஆகுது. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லைங்க. குறைப்பளது எதுவும் இல்லை. காம்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மொட்டாட்ட இப்போ 1.5 இன்ச் நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க. மடிக்கு முன்னாடி நரம்பு தார பார்த்திங்கன்னா நல்ல நரம்பு தாரை, நல்ல பின்னேத்தம், எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடியதுங்க. கொம்பு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளார் கொம்பு அமைப்பில் நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க. இன்னொரு 6 to 8 மாதம் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 நாட்களுக்கு சுண்டல் 1/2 கிலோ கருப்பு சுண்டலோ வெள்ளை சுண்டலோ முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வந்து
ஊற வச்ச சுண்டலை வந்து முளைக்கட்டி கொடுக்கலாம், இல்லை வந்து ஆட்டி ஊற்றலாமுங்க. இல்லை ஊற வச்ச சுண்டலை அப்படியே சாப்பிட்டதுனாலும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையினுடைய வளர்ச்சி மிக சீராக இருக்குங்க. நாளைக்கு வந்து சினைப்பருவத்துக்கு வந்ததுக்கப்புறம் முதல் சினைப்பருவத்தை விட்டுட்டு இரண்டாவது சினைப்பருவத்தில் நல்ல பாலுறுக்கமான காளைக்கோ அப்படி இயலாதவங்க சினை ஊசியோ போட்டிங்கன்னா நல்ல தரமான கிடாரியாக உங்களுக்கு வந்து வந்து சேருங்க. ஏன்னா கொம்பமைப்பு, உடல் அமைப்பு, பின்னேற்றம், மடி இறக்கம், நரம்பு தாரை, தொப்புள் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. தாடை இறக்கம் இல்லாமல் நல்ல முன்னங்கால் பின்னங்கால் ஊக்கத்தில் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. வயது 15 மாதம் ஆகுதுங்க. இன்னொரு 8 மாதம் கழித்து நல்ல காலைக்கு என்ன சேர்த்துனிங்கன்னா நல்ல தரமான மயிலை மாடாக வந்து சேருங்க. கொம்பு அமைப்பு, விளாறு கொம்பு அமைப்பில் உடம்பு பார்த்திங்கன்னா நல்ல இலக்கமான உடம்புங்க. பாலுறுக்கமாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் வந்து நல்ல இலக்கமாக இருக்குங்க. நல்ல பின்னேற்றமாகவும் இருக்குது, எல்லா பொறுப்புகளோடவும் இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு இந்த 15 மாதமான சுளி சுத்தமான கழிப்பு சுழிகளோ குறைப்பளதோ எதுவும் இல்லாத தரமான மயிலை கிடாரி தேவைப்பட்டதுன்னா மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விற்பனை விலை 24,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணிடுங்க. நாம் வந்து கயிறுகள் மாற்றி குடல் புழு நீக்கம் பண்ணி வண்டி ஏற்றும் போது தேவையான அனைத்து கயிறுகளும் புதுசு போட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிடுவோங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதும் நல்ல பாலுறுக்கமான கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 21,000 ரூபாய்ங்க. கண்ணுக்கு இந்த கிடாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு 12 மாதம் ஆகுதுங்க. நல்ல ரட்டநாடி உடம்புல, நல்ல வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடம்புல வந்து நல்ல பெரு உடம்பாக தெரியுங்க. அந்தளவுக்கு தரமான கிடாரி, நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. நல்ல தொப்புல இறக்கம், இதுக்கு காம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 இன்ச் நீளத்துக்கு அந்தளவுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க. ஏன்னா நல்ல பாலுறுக்கமாக இருக்கிறதுனால தான் தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கரவைத்திறனோடு வந்து சேருங்க. நல்ல தொப்புள் இறக்கம் இருக்கிறது, நரம்பு தாரை இருக்கிறது, காம்புகள் நீளமாக இருக்கிறது, கன்றுகள் உடசலாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து பால் நல்லா கறக்கக்கூடிய வர்க்கத்துக்கு நம்ம வந்து சொல்லுவோங்க. அது மாதிரியான தரமான கிடாரிங்க. மூக்கும் குத்தியாச்சு, முகரம் மாற்றியாச்சுங்க, குடல் புல் நீக்கும் கால்நடை மருத்துவர் வர சொல்லி அதுவும் பண்ணியாச்சு. தரமான கிடாரி, வயது 12 மாதங்கள் ஆகுது, சுழி சுத்தமாக இருக்குது. நாளைக்கு பெருசாச்சுன்னா நல்ல ரெட்டநாடி உடம்புல, ரெட்டத்தையும் இல்லை, நல்ல பெருங்கூட்டு மாடாக வந்து சேரும். அதே சமயம் நல்ல பாலுறுக்கமான மாடாகவும் வருங்க. உங்ககிட்ட மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது, காங்கேயம் கன்றுகள், நல்ல தரமான பாலுறுக்கமான கன்றுகளை வாங்கி விடணும்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க. இணை சேர்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பாலுறுக்கமான காளைகளை தேர்வு செஞ்சு விடுங்க. ஏன்னா இதுக்கு அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய கன்றுகள் வந்து பாலுறுக்கமாக வரணும்னா இணை சேர்க்கிறதும் நல்ல தரமான காளை கன்றுகளாக இருக்கணும். அப்படி இயலாதவங்க காங்கேயம் சினை ஊசிகளை பயன்படுத்திக்கலாமுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் காளைகள் இருக்குது, சில பகுதி சில மாவட்டங்களில் காங்கேயம் சினை ஊசிகள் கிடைக்குதுங்க. முன்கூட்டியே கால்நடை மருத்துவர்கிட்டையோ இல்லை உங்கள் ஊரில் சினை ஊசி போடுறவங்ககிட்டயோ நீங்கள் சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இந்த மாதிரியான நல்ல பாலுறுக்கமான கிடாரிக்கன்றுகள் எப்போது தான் விற்பனைக்கு வருங்க. இன்றைக்கி போட்ட பதிவில் எல்லாமே நல்ல பாலுறுக்கமான மாட்டிற்கு பிறந்த கிடாரிக்கன்றுகள் தான். விலை வந்து இதனுடைய விற்பனை விலை 21,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தாலும் நேரில் வந்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க, முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாதுங்க. அடுத்ததாக பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது மறையோ வெள்ளைப்புள்ளியோ எதுவும் இல்லாத தரமான தலையீத்து 4 பல் காராம்பசு கிடாரிங்க. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. 4 காம்புகளும் கருப்புங்க. காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்பு, வேறு எந்த இடத்துலையும் மறையோ வெள்ளைப்புள்ளியோ எதுவும் இல்லாத நல்ல ஜெட் பிளாக்ல இருக்கக்கூடிய காராம்பசு கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. 4 பல்லுங்க, தலையீத்து, மறையோ வெள்ளைப்புள்ளியோ எதுவும் இல்லைங்க. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. மயிலை காளைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. எந்த விதமான கழிப்பு சுழிகள் குறைப்பளது எதுவும் இல்லாத கிடாரி. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. காராம்பசு ஒரு காலத்தில் இந்த மாதிரியான கிடாரிகள் இருந்ததுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் விலையில் தான் விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க. தற்போதைய சூழலில் விலை வந்து நமக்கு கம்மியாக கிடச்சிதுன்னா நம்ம வந்து அது பதிவுகளாக போடுறோமுங்க. அது இல்லாமல் பெரும்பாலும் 10க்கு 6 கன்றுகள் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மறைகள் வந்துடுங்க. ஒரு 4க்கு மட்டும்தான் மறை இந்த மாதிரி வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாமல் வரும். அதுவும் இந்த மாதிரி ஜெட் பிளாக்ல, நல்ல கொம்பு அமைப்பில், நல்ல தோல் சுத்தத்தில், உடல் சுத்தத்தில் எண்ணிக்கையில் வர்றது ரொம்ப குறைவு தானுங்க. அதனால் தரமான காராம்பசு கிடாரிங்க. 4 பல்லுங்க. மயில காலைக்கு என்ன சேர்த்திருக்கிறாங்க, ஒரு 30 நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து கர்ப்பப்பைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாமல் இருக்குங்க. 4 காம்பு கருப்பு, காது உள்மடல் கருப்புங்க, மேல்நாக்கு கருப்புங்க,
ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குங்க. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வண்டி வாகன வசதி செஞ்சு தரப்படுங்க. காராம்பசு விரும்புகிறவங்க, காராம்பசு வாங்கி வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிடாரி நீங்கள் வாங்கி தேர்வு பண்ணலாமுங்க. எப்போவது இந்த மாதிரியான விற்பனைக்காக வரும், அதுவும் கொஞ்சம் குறைந்த விலையில், தோல் சுத்தத்தில், நிறக்காலில் நல்ல தெளிவான கிடாரி எப்போவது தான் வருங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நல்ல விளார் கும்பம் மாடாக வருங்க. இன்னும் 6 பல் 8 பல் சேரும்போது நல்ல பெரும் மாடாக வரும். இந்த ஈத்து ஈடும்போது ஒரு 6 பல் இருக்குங்க. அடுத்த ஈத்து வரும்போது தான் கடை சேருங்க. இதே சினையாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மாடு கத்தாதுங்க. இல்லை வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பாருங்கள், ஏதாவது வந்து சினைப்பருவத்துக்கு வருதா, மாடுகள் மேலே தாவுதா கத்துதா அப்படின்ட்டு. அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து நல்ல தரமான பாலோர்க்கமான காளைகளுக்கு இணை சேர்க்கலாமுங்க. இணை சேர்த்து 4 மணி நேரத்துக்கு உள்ளாக கன்சியூர் வெட் அப்படிங்கிற ஒரு டானிக் இருக்குதுங்க. அதை வந்து மாடுகளுக்கு 200 ml அப்படியே வரும். அதை நீங்கள் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா 90% சினை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நம்ம வீட்டு மாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு மாடு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சினை பிடிக்காமல் சிரமப்படுத்திடுச்சிங்க. மறுபடி நம்ம வந்து அந்த கன்சியூர்வேட் டானிக் ஊற்றுனதுக்கப்புறம் தான் இப்போ சினை பிடிச்சி 4 மாதம் சினையில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3 மற்றும் 2 மாதங்களான ஜோடி மயிலை செவலை கிடாரி கன்றுகள்ங்க. வலதுபுறம் இருக்கிறது செவலை கண்ணுங்க, இடதுபுறம் இருக்கிறது மயிலை கண்ணுங்க. ரெண்டுமே ஜோடி கன்றுகளாக வளர்த்தணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. ரொம்ப குறைஞ்ச விலையில் உங்களுக்கு ஜோடி கன்றுகளாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் இல்லை, குறைப்பழுது இல்லை, 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. ரெண்டுமே தோல் சுத்தமான கன்றுகள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் இருக்கிறதுக்கு 3 மாதம் ஆகுது, இடதுபுறம் இருக்கக்கூடிய கண்ணுக்கு 2 மாதம் ஆகுது. ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை 22,000 ரூபாய்ங்க. வலதுபுறம் இருக்கக்கூடிய செவலக்கண்ணுக்கு பார்த்திங்கன்னா 3 மாதத்த கண்ணு தானுங்க. ஆனால் காம்புகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 இன்ச் நீளத்தில் நல்ல ஊசி காம்பாக தெளிவாக இருக்குதுங்க. அதுக்கு நல்ல நரம்பு தரையும் இருக்குதுங்க. கன்று தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கறனால நம்ம எல்லாமே வந்து மழையில் தான் நலையுங்க. அதனால் பார்த்திங்கன்னா காலையில் நேரம் எடுக்கப்பட்ட வீடியோங்கனால கொஞ்சம் எலும்புந்தோலாக இருக்குதுங்க. மற்றபடி கண் சுழி சுத்தத்தில் நல்ல பால்வர்க்கமான கண்ணாக நாளைக்கு வந்து சேரும். குறைஞ்ச விலையில் இருக்குதுங்க. ஜோடியாக வாங்கி வளர்த்தணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக பண்ணித்தர்றோங்க. இந்த ஜோடி கிடாரி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டுமே தரமான கன்றுகள்ங்க. ஜோடியோட விலை 22,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 3ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. 15 லிருந்து 20 நாள் ஆன மயிலை காளை கண்ணோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 1:30 to 1:45 கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் வந்தது. வந்தோடனே நம்ம வீடியோ பதிவாக எடுக்கிறனால கறவை திறன் வந்து நம்ம போடலைங்க. நல்ல காம்புகள்னாலுமே பூங்காம்பு மடிகள் சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நெட்டு நீளத்தில் நல்ல பெருவெட்டான மாடுங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க, வணக்கம்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோக்களை குறித்த நேரத்தில் பார்க்க முடியுங்க.